கேல் சிட்டி சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 இயர் ஓல்க்கு மேல இருக்கிற பரதநாட்டியம் பள்ளி இருக்கு. இங்க வந்துட்டு 3 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் போய் பாத்துறோம். பரத கலை ஒரு தெய்வீக கலை. சஞ்சய் கமலா இந்திரா பரதநாட்டிய வித்யாலயாவின் நிறுவரும் பவுண்டரும் ஆன நான் நட்டுவத்திலகம் ஸ்ரீமதி இந்திரா மாணிக்கம். தத்தை யா செய்யும் தத் தத்தம் கிட்டத்தக்க தித்தை யா. இந்த பரத கலையில் நாங்க ரொம்ப ஈடுபட்டு இருந்ததனால என்னுடைய தாத்தா என்ன சகோதரி கமலா ராமச்சந்திரனையும் என்னையும் தஞ்சாவூர் அழைத்து சென்று அங்கு பிச்சா பிள்ளை பரதநாட்டிய வித்யாலயாவில் முறைப்படி பரதநாட்டியத்தை நாங்கள் கற்று 1966 தஞ்சை கமலா இந்திரா பரதநாட்டிய வித்யாலயாவை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த 50 வருஷத்துல 100க்கு மேல டீச்சரும் 1000க்கு மேல ஸ்டூடண்ட்ஸும் இவங்க உருவாக்கிட்டாங்க. முதல்ல பரதநாட்டிய கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஏன்னா அது இலக்கண ரீதியாக அமைந்திருந்ததுனால அதை புரிஞ்சு கொள்வதற்கு பெற்றோர்களுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துக்கல. ஏதோ ஒரு மாதம் படித்தாங்களா உடனே அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருந்தாங்க. சோஷியல் மீடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த காலத்தில் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய கலைக்கு அதிகமாகவே ஈடுபடுறாங்க. கோவிலில் ஆடினாங்க, அப்புறம் மண்டபத்தில் ஆட வச்சோம், சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்றதுனால தான் அவங்களுக்கு அந்த நாட்டியத்துல இன்னும் ஈடுபாடு. அப்ப முறைப்படி எப்படி அவங்க கத்துக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படைக்கு அவங்க வர ஆரம்பிச்சாங்க. இந்த கலை வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வந்துடாது. தமிழர்களுடைய கலையான இந்த பரத கலை எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிகளிலையும் இந்த பரத கலையை வந்து ஒரு சப்ஜெக்டா எடுத்து இன்னும் இந்த கலை வளரும்ன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக மனசு மாறி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவங்கனால முடிச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் சாதிக்க பெறுத சாதனை ஹீரோக்கள்.